கடந்து போன காலத்தை நம்மளால மீட்டெடுக்க முடியாது, இருக்கிற காலத்தை பயனுள்ளதாக செலவழிப்போம். உங்கள் பொன்னான நேரத்தை தமிழ் என் இன்போ சேனலுக்கு தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த 7 நாட்கள், எந்த 7 நாட்கள் தெரியலையா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வாட்ஸ்அப்புடைய 7 நாட்கள். வாட்ஸ்அப் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நாம் அனுப்புகிற மெசேஜ் 7 நாளில் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பே அப்படிங்கிற யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்டேட் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது நாம் வந்து நம்ம ஃபோன் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஒருத்தர் பணம் அனுப்பிக்கலாம், மற்றவங்கிட்ட வந்து பணத்தை ரிசீவ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பேமெண்ட் போய் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் தன்னோட யூஸருக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வராங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, அனிமேட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புது அப்டேட் டிஸ்அப்பேரிங் மெசேஜ். டிஸ்அப்பேரிங் மெசேஜ்னால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் டெலீட் ஆயிரும். அந்த குறிப்பிட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்கள். இப்போ நம்ம ஒருத்தருக்கு அனுப்புகிற மெசேஜ் 7 நாளில் டெலீட் ஆயிரும். அதே மாதிரி அவர் நம்மளுக்கு அனுப்புகிற மெசேஜ் 7 நாளில் டெலீட் ஆயிரும். உலகம் முழுவதும் 200 கோடி பேருக்கு மேலே அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 40 கோடி பேருக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு நாள் நம்ம நெட்டு யூஸ் பண்ண முடியலை, ஒர்க்கில் பிஸி ஆகிருந்தோம், நெட் ஆன் பண்ண மறந்துட்டோன்னா அடுத்த நாள் நெட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மெசேஜ் மேலே எல்லாத்துக்கும் சராசரியாக வருதுங்க. இது போக பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து ஃபோன் மெமரி ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்பப்போ ஃபுல்லாக ஃபைலை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக டெலிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம்லேயும் இந்த அப்டேட் வந்து சீக்ரெட் சாட் அப்படிங்கிற நேமில் இருக்குது. ப்ரைவசியை விரும்புகிறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இந்த அப்டேட்டை ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க. இந்த அப்டேட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக எப்போ போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நார்மல் சாட்டுக்கும் வரும், குரூப் சாட்டுக்கும் வரும். இதில் மெசேஜ் மட்டும் இல்லை, நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஒரு வாரத்தில் டெலீட் ஆயிரும். இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணால் எல்லா மெசேஜுமே ஒரு வாரத்தில் டெலீட் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. இந்த ஆப்ஷனை எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உள்ள மெசேஜ் மட்டும்தான் ஒரு வாரத்தில் டெலீட் ஆகும், இதுக்கு முன்னாடி உள்ள மெசேஜ் டெலீட் ஆகாது. நாம் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அவர் ஒரு வாரமாக அதை பார்க்கவே இல்லை, ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த மெசேஜ் இருக்குமா? இருக்காது. ஆனால் அவர் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அனுப்புறது, அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக அந்த மெசேஜை அவர் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பின மெசேஜுக்கு அவர் லேட்டாக ரிப்ளை பண்ணியிருந்தார்னா அந்த பழைய மெசேஜும் திருப்பி நம்மளுக்கு காட்டும். இந்த அப்டேட் உங்களுக்கு செட் ஆகுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது முக்கியமானது வந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்போட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.